Te voy a montar. Se pone eso. Ahí nada. ¿Qué es lo que se llama? 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 ¿Qué es lo ¡Adiós, Rodrigo! ¿Mm?
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு பிள்ளைகள் ஷெரில் கிசியா இவருடைய திருமண நிச்சயதார்த்த நிகழ்விலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று கொள்கின்றோம். ஆரம்பத்திற்காக நாம் யாவரும் இணைந்து சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். சீர்மிகுவான் புவி தேவா ஸ்தோத்ரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்ரம், ஏர்குணனே ஸ்தோத்ரம், அடியார்க்கிறங்கிடுவாய் ஸ்தோத்ரம், மானேசா நேர்மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்ரம், நீத்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்ரம், ஆர்மணனே ஸ்தோத்ரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்ரம், மானேசா. ஜபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வாழ்வில் நீர் தருகின்ற நன்மைகளுக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவர், குடும்பங்களிலே பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளையும் காலாகாலங்களில் குடும்பமாய் கூட்டி இணைப்பதற்கு சித்தம் கொள்கிறீர், மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் அருமையான இருவேறு குடும்பங்களிலே பிறந்து வளர்ந்து முடிய பிள்ளைகளை திருமணத்திலே இணைப்பதற்கு முன்பாக ஆண்டவரே, திருமண நிச்சயதார்த்தத்தை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த என்கேஜ்மெண்ட் நிகழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய தூய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், அருமையான பிள்ளைகள் தங்களுடைய திருமணத்தை உறுதி செய்து ஆண்டவருக்குள்ளே தொடர்ந்து வாழ்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இதற்குள்ள ஆண்டவருடைய பாச பிணைப்புக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அனைவரையும் கர்த்தர் வழி நடத்தும். இந்த நேரத்திலும் அருமையான சகோதரர் தன்னுடைய துணைக்காக ஆண்டவரை கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆடையை கொடுத்து அருமையான மகள் பெற்றுக்கொண்டு அதை அணிந்து இந்த நிகழ்விலே பங்கேற்கிற போது ஆண்டவருடைய பேரருள் நிறைவாக தங்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜபம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.
திருமறையிலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை.
என் எஜமானாயிருக்கிற ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். அப்பொழுது ஆபிரகாமின் ஊழியக்காரன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவன் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கடவுளே, மகிழ்ச்சியான இந்த மத்தியான பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். அருமையான பிள்ளைகள் ஷெரில், கெசியா இவர்களை, அருமையான இரு வேறுபட்ட குடும்பங்களிலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்ற துணையாக ஆண்டவர் கண்டபடியினாலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்கள் ஒரு குடும்பமாக வேண்டும் என்ற விருப்பத்தை அருமையான குடும்பத்தின் மக்களுக்கு கொடுத்து, அதன் விளைவாக அவருடைய திருமண நிச்சயத்தை இந்த நாளிலே நடத்த கர்த்தர் அருள் புரிந்தபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கின்றோம். இந்த நிச்சய விழாவிலே அன்பு பிள்ளைகளை இங்கே கூடியிருக்கின்ற அவருடைய குடும்ப அங்கத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஆசீர்வதித்து நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆண்டுடைய சமூகத்திலே பிள்ளைகளை ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். கடவுளுடைய அன்பான கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, உங்களுடைய ஆசீர்வதிக்கின்ற கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த உன் கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். தங்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்குள்ளே அவர்கள் ஒன்றுபட்டு வாழ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தல் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அவருடைய திருமணத்தை அவர்கள் உறுதி செய்வதோடு வரும் நாட்களிலே அந்த திருமணம் நடந்து நிறைவேறும் வரைக்கும் அவர்கள் தங்களை ஆண்டவருக்குள்ளே அர்ப்பணித்து ஆண்டவருக்குள்ளே தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகின்ற அனுபவங்களை தாரும் சுவாமி. உம்முடைய அன்பினால் ஆட்கொண்டவர்களாய் ஒருவரை ஒருவர் மனதார ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு, தாங்கள் ஒருவருக்காக ஒருவர் வாழ வேண்டும் என்ற உறுதியான மனநிலையோடு இந்த திருமண வாழ்வுக்குள்ளே அவர்கள் எதிர்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்த இந்த நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் தங்கள் திருமண நிச்சயத்தின் அடையாளமாக பகிர்ந்து கொள்கின்ற பொருட்களை உடைய திருக்கரங்களை தருகின்றோம். ஆண்டவரே, திருமறையை பகிர்ந்து கொள்கின்ற போது எங்கள் வாழ்வு திருமறையின் அடிப்படையிலே அமைய வேண்டும், எங்கள் வாழ்வை நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்ற மன உறுதியோடு அவைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, ஆபரணங்களை பகிர்ந்து கொள்கின்ற போது அவைகளை தங்கள் வாழ்வுக்கான அடையாள சின்னங்களாக ஏற்றுக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள அன்பின் அடையாளங்களாக அவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, கனி வகைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற போது தங்கள் வாழ்வு இந்த கனியின் சுவையைப் போல இனிமையாய் அமைந்து இந்த சமூகத்திலும் தங்களுடைய குடும்பத்திற்கும் அதிக ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்ற உணர்வோடு அவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த திருமண நிச்சய நிகழ்வு சார்ந்து தொடர்ந்து நடைபெறுகின்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஒரு விசி கூட ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து அவருடைய நிச்சய நிகழ்வை நாங்கள் நடத்துகின்றோம். கடவுளுடைய நிறைவான கரம் கூட இருந்து எல்லாவற்றிலும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும், உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஸ்தோத்திரம். உனது தகுமன்புக்கு ஸ்தோத்திரம். மானேசா என் நான்கு வரிகளையும் இணைந்து பாடுவோம். ஓ தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உனது தகுமன்புக்கே ஸ்தோத்திரம் மானேசா. தாவீதின் ஸ்தோத்திர ஜபத்தை இணைந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளுளவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் துயாவியானுடைய ஐக்கியம் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் சிறப்பாக திருமண நிச்சயம் செய்து கொண்ட அருமையான பிள்ளைகள் ஷெரில் கெஷியா ஆகியோரோடும் அவருடைய எதிர்கால வாழ்வோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.
ஸ்தோத்திரம்.